நமச்சிவாயம். சித்திரை போற்றி சிவனடி போற்றி. அடியேன் வாக்கு ஆண்டவன் வாக்காக அமைய இந்த தருணத்தில் வேண்டி வணங்கி நிற்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்குவது மூலம், அதாவது பார்த்தீங்கன்னா பைல்ஸ் மற்றும் பவித்திரம். பவித்திரம் பெரியும் தொல்லையாக, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணால் கூட தீராத வியாதியாகக்கூடிய பவித்திரம். அதே போல் எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாளும் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் அந்த பவித்திரமானது வந்துடுறப்ப அது சீர்வடிதல், அது ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப தொடர்ந்து சீர்வடிதல். அதே மாதிரி தொடர்ந்து கஷ்டமாகிறது, வயிற்றில் வந்து தேவையில்லாத கிருமிகள் சேர்ந்து விட்டு வயிறு சிக்கல், மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு, வயிறு வலி போன்ற தொல்லைகள் தீர ஒரு எளிய முறை சித்த மருத்துவம் இந்த குறிப்பில் பார்க்கவுள்ளோம். இது சித்தர்கால முறையாக கருதப்படுகிறது. பல அரிய நிறுவனங்கள் மூலமாக தயாரிக்கப்பட்டு பெரிய அளவில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு எண்ணெயாக விளங்கக்கூடியது. இதன் பெயர் மேனி தைலம். மேனி தைலம் அப்படிங்கிறது என்னங்கன்னா குப்பமேனி. குப்பமேனி இலையை வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 400 ml சுத்தமான செக்கு ஆமணக்கு எண்ணெய், சுத்தமான ஆமணக்கு எண்ணெயும் தேவையான பொருட்கள் 2 தான். ஒன்று பார்த்தீங்கன்னா குப்பமணி இலை 100 கிராம், ஆமணக்கு எண்ணெய் 400 கிராம் எடுத்து அந்த எண்ணெய் காய்ச்ச வேண்டும். அந்த எண்ணெய் காய்ச்சும் போது இந்த குப்பமணி இலையும் அதில் போட்டு காய்ச்ச வேண்டும். காய்ந்து வரும்போது அந்த இலை மேலே மிதந்து வரும் நிலையில் காய்ச்ச வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா காய்ஞ்சு காய்ஞ்சு பார்த்தோன்னா அந்த இலையெல்லாம் மேலே மிதந்து வரும். அந்த மேலே மிதந்து வரும் நிலையில் அதோட அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோடு இந்த மிதந்து வந்த குப்புமணி இலையை வடிகட்டி வைத்திருக்க வேண்டும். வைத்த அந்த இலையை நன்கு அரைத்து நைஸாக அரைச்சிட்டு அந்த இலையும் இந்த எண்ணெயும் சேர்த்து காலை மாலை, அதை பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாயந்தரம் சாப்பாட்டுக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வரணும். இது மாதிரி சாப்பிடும்போது பவித்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், அதை பார்த்தீங்கன்னா ஆசவா அழு, அதை பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகள், அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய புண்கள் இது வந்து விலகும். அதே மாதிரி பவித்திரம், அதை பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது சீர்வடிதல், ரத்தம் வடிதல், அதுக்கப்புறம் மோஷன் போக கஷ்டமாக இருக்கும், அது மாதிரி வழிகள் அனைத்துமே இந்த மேனி தைலம் சாப்பிடும்போது சரியாகும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இது இன்றைய நிலையிலே பல நிறுவனங்கள் தயாரித்து ஒரு பெரும் பங்கு வழங்கக்கூடிய மேனி தைலமாக விளங்கக்கூடியது. அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன விஷயமும் இந்த காலத்தில் அனுபவபூர்வமாக பலர் பயன்படுத்தி உபயோகம் கண்டுள்ளார்கள். இந்த மேனி தைலத்தை காலை மாலை 1 அல்லது 2 ஸ்பூன் அளவு உடம்புக்கு தகுந்த மாதிரி காலை மாலை சாப்பிட்டு வர வேண்டும். இது மாதிரி தொடர்ந்து இந்த எண்ணெயை சாப்பிட்டு வரும்போது, அதாவது வயிற்றில் உள்ள தேவையில்லாத கிருமிகள் அழியும். வயிற்று வலி, அது மலச்சிக்கல், அது பார்த்திங்கன்னா மோஷன் போக முடியாமல் இருக்கிறது, அதே மாதிரி லாஸ் அது நிறைய மோஷன் போகிறது, இது மாதிரி எந்த வழி இருந்தாலும் மலச்சிக்கல்னால் நம்ம மோஷன் வந்து கட்டியிருந்தால் தான் மலச்சிக்கல் நினைக்கிறோம், அதிகமாக மோஷன் போனாலும் அது பேர் மலச்சிக்கல் தான் சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தும் போது எப்படி மட்ட மலச்சிக்கல், வயிற்கட்டு சம்மந்தப்பட்ட கிருமிகள், பவித்திரம், அது உடலுக்குள்ள குடல் புண்ணாக இருந்தாலும், அதே மாதிரி தேவையில்லாத கழிவுகள் சேரும்போது உடல் குடல் புண்ணானது ஏற்படுகிறது, அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும், அதில் உள்ள கிருமிகள் பூச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள நாக்புழு, அதை பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் வந்து புழுக்கள் இருக்குன்னு சொல்லுவாள், அந்த புழுக்கள் வெளியேறும், அதே மாதிரி வயிற்று வலி சரியாகும், பவித்திரம் 100% சரியாகும் என்று நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது அனுபவபூர்வமாக அது இன்காப்ஸ் கம்பெனிகளோட பார்த்தீங்கன்னா இந்த மேனி தைலமானது கிடைக்கிறது. நம்ம தயாரிக்க முடியலன்னா நம்ம சித்தா மருத்துவமனையில் போயிட்டு சித்தா மெடிக்கலில் போய் கேட்டோம்னா மேனி தைலம் அப்படின்னு கேட்டுனே தருவாங்க. அப்படி இல்லைன்னா 400 கிராம் இந்த விளக்கெண்ணெயோட ஆமணக்கெண்ணையோட 100 கிராம் உப்புமணி இலையை போட்டு காய்ச்சி, காய்ஞ்சி அந்த காய்ச்சும் போது அந்த இலை வந்து கொதித்து மேலே வரும் நிலையில் இறக்கி அந்த இலையை அரைத்து இந்த எண்ணெயும் அந்த இலையும் கலந்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பாட்டிலில். அதை பார்த்தோன்னா பாட்டில் வைக்கும்போது அந்த எண்ணெய் வந்து சீக்கிரம் கெடாது, அதோடய மருத்துவ குணம் மாறாது. அதனால் பார்த்தோன்னா பாட்டிலில் பதத்தை பற்றி வைங்க. அந்த எண்ணெயை வந்து தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கும்போது பவித்திரம் 100% சரியாகும்.
அதே மாதிரி குடல் புண்கள் சரியாகும். இது அனுபவ முறை, அனைவரும் பயன்படுத்துங்க. இறைவல் பெறுக. நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்.